Hey guys, welcome back to Lizy video. In this video, we will talk about Kuboos recipe. So let's get started. First step, we will yeast ferment. So we will take a small glass of warm water. Add 1 teaspoon yeast. Add 1 teaspoon sugar. Mix it close. For 10 minutes, it will ferment. இனி 1/2 kg மைதா வச்சு தான் நம்ம இன்னைக்கு குபூஸ் பண்ண போறோம் சோ 1/2 kg மைதா இங்க எடுத்துக்கோ இனி இதல தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம் இனி இதல நம்ம ferment பண்ணி வச்சிருக்க yeast சேர்த்து நம்ம mix பண்ணிக்க போறோம் சோ first இந்த மைதாவும் salt mix பண்ணதுக்கு அப்புறமா yeast இதல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு mix பண்ணிக்கலாம் இனி இதல தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணி சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கறோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் oil நம்ம ஆட் பண்ணிட்டு இந்த மாவை நல்ல பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு இனி ஒரு 2 hours இத அப்படியே ரெஸ்ட் பண்ண வெச்சிரலாம் சோ இந்த மாவை வந்து ஒரு wet clothல போட்டு நம்ம கவர் பண்ணி வெச்சுக்கலாம் 2 hours க்கு அப்புறம் இந்த மாவு இப்படி ஆயிருக்கும் நல்ல fluffy-ஆ நல்ல டபுள் ஆயிருக்கும் ஈஸ்ட் ஆட் பண்ணிருக்கனால இந்த மாவு நல்ல fluffy-ஆ soft-ஆ இருக்கும் இனி இத நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இத பெரிய பெரிய பால்ஸா நம்ம பண்ணி எடுக்கணும் சோ சப்பாத்தி வந்து நம்ம எந்த அளவுக்கு பண்றோமோ அதோட டபுள் குவாண்டிட்டி தான் ஒரு குபூஸ் சோ ரெண்டு சப்பாத்திக்கு எடுக்கிற மாவு வந்து ஒரு குபூஸ்க்கு நம்ம எடுக்கணும் இனி ஒரு போர்ட்ல கொஞ்சமா மைதா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு ஒரு பால்ஸா நம்ம இப்படி வெச்சு கையில நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க சப்பாத்தி பண்ற மாதிரி இது ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்தி வந்து கொஞ்சம் தின்னா இருக்கும் ஆனா குபூஸ் வந்து நல்லா திக்கா இருக்கணும் சோ ஒரு மீடியம் திக்னஸோட இது நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸோட இருக்கணும் இனி இத நம்ம குக்க பண்ணி எடுத்துக்கலாம் இத குக்க பண்றதுக்காக நம்ம தோசைக்கல் ஹீட் பண்ணிருக்கோம் oil எதுமே நம்ம ஆட் பண்ணத் தேவையில்ல இப்படி தோசைக்கல்ல போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மேல நம்ம பபிள்ஸ் பார்க்க முடியும் பபிள்ஸ் நமக்கு எப்ப தெரியும் அப்ப வந்து இத திருப்பி போட்டுறலாம் ரெண்டு சைடும் 2 மினிட்ஸ் குக்க ஆனதுக்கு அப்புறமா இத अगेन நம்ம திருப்பி போடணும் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இத நல்லா உப்பி வரும் இப்போ நம்ம தோசைக்கல்ல இருந்து குபூஸ் எடுத்துறலாம் சோ ரொம்ப டேஸ்டியான சாஃப்ட்டான குபூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இது எந்த நான்வெஜ் கறி கூடயும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனா இருக்கும் நீங்க யாராவது குபூஸ் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லனா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ